வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னோடய சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய கட்டிடத்தில் வந்து பட்டி பார்க்குற வேலை தான். இது நிறைய என்னோடய சேனலை வந்து நிறைய விட்டுருக்கிறேன். நான் திருப்பையும் அந்த வேலை விட்டுருக்கிறேன், ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ரெண்டு கட்டிடம், நான் ரெண்டு கட்டிடத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்ல அழகாக பட்டி பால் சீலிங் தான், ரெண்டு கட்டமே பால் சீலிங் தான். இந்த வேலையின் ஃபினிஷிங் வந்து நான் வீடியோ அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இப்போ தான் வேலை முடியலை. இன்னொரு கட்டத்தில் வந்து பால் சீலிங்கை வந்து இன்னும் ஒழுங்காக பார்க்கல. இப்போ வந்து நாங்கள் பட்டி வந்து கலக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து மிஷினில் கலக்கணும். ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அளவாக பட்டி டைட்டு ஃபஸ்ட்டு கோடு கொடுக்கா செகண்ட் கோட்டுக்கு ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி வந்து நாங்கள் பட்டி கலக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பையன் பாருங்கள் அந்த பட்டி பவுடர் போடுறாரு. இது வந்து 40 கிலோ பேக்கெட் வந்து ஏகே பட்டி, நல்ல நல்ல பிராண்டட் இது பட்டி. நான் நிறைய வருஷமாக அந்த யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஏகே வால் பட்டி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த பட்டியில். நல்ல திக்காகாது, நல்ல ஒரு கட்டியாகாது, நல்லாயிருக்கு பட்டி, நல்ல லைஃப் இருக்குது. சிவருக்கு வந்து கிராக்கும் வரையில் 40 கிலோ நிறைய இடத்துல ரேட்டுகளும் பல மாதிரி இருக்குது. நீங்கள் வேண்டி உங்களை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாண்டா ஜேகே வால் பட்டி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். போட்டு மிக்ஸ் பண்ணப்படுது மிஷினில். இது வந்து முதல் கோடு பெஸ்ட்டு கோட்டுக்கு அளவாக அவர் எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு கோடு வந்து ரொம்ப லூஸாக வச்சுருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பட்டி வந்து திக்காக இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு தகட்டில் எடுத்தால் வழியாத மாதிரி ஒரு திக்காக இருக்கணும் பாருங்கள். அப்படி இருக்கு மிஷின் கொஞ்சம் டைட்டாக தான் ஓடும். அப்படி தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் பெஸ்ட்டு கோட்டுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கையால் தான் பட்டி அடிக்கிறது. இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு. மிஷின் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். திருப்பம் என்னோடய சேனலில் பட்டி வேலை போடுறதுல சந்தோஷம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பட்டி வேலை போட்டு நிறைய பேர் என்னட்ட கேட்டிருக்கிறீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்க, நேராகவும் கேட்டுறீங்க, எனக்கு நிறைய கட்டணம் தந்திருக்கிறீங்க. நான் இந்த அந்த வீடியோ விட்டதே நிறைய பலன் இருக்குது எனக்கு. நிறைய பேர் என்னோடய ஜேகே கம்பெனி ஒரு இங்கத்த மேனேஜர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது வீடியோ, அவர்கிட்ட சர்க்கிளை வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காரு வீடியோ. அப்படி என்னோடய வீடியோ வந்து நல்ல பாப்புலர் அந்த வீடியோ வந்து போயிருக்குது. எனக்கு இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் உங்களை சப்போர்ட்டுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்கள் ஆதரவு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக நான் வீடியோ எடுத்து வீடியோ போட முடியும். உங்களுக்கு பயனுள்ளதான வீடியோ நான் போடுறேன். ரெண்டு கட்டிடம் வேலை நடக்குது. ஒன்று வந்து ஐமான் காலத்து திருச்சியில், இன்னொரு கட்டிடம் வந்து பால் பண்ணை என்று சொல்கிறது. பால் பண்ணையில் மார்க்கெட் போகிற வழியில் அங்கிட்ட ஒரு கட்டிடம் செய்கிறேன். இது வந்து பட்டிக்கு முன்னாடி வந்து புது சிவருக்கு வந்து வைட் சிமெண்ட்டு இல்லாத சூப்பர் ஒயிட் என்று சொல்கிறது. அந்த இது வந்து அடிக்கணும் பாருங்கள். அது கலந்து வச்சுட்டு வச்சு இது வந்து மேக்ஸிமம் கையால் கலக்கக்கூடாது. கூடுதலாக கட்டி கையை இதிலலாம் கலக்கணும்னு அரிச்சு விட்டுரும். டக்கண்டு கையால் கலக்கினால் கூட டக்கண்டதை கலந்து எடுத்துருவணும். இது வந்து சூப்பர் ஒயிட்டு. இது வந்து 50 கிலோ பேக்கெட்டு, விலை கம்மி தான். இது வந்து சிமெண்ட் பூசி இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் டைரெக்டாக பட்டி பார்க்க முடியாது. ஏனென்றால் லைஃப் இருக்காது, நிறைய கிராக் வரும். அதனால் இந்த சூப்பர் ஒயிட் இல்லைனா ஒயிட் சிமெண்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அடிச்சுட்டு தான் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் தான் நாங்கள் வந்து பட்டி பார்க்க முடியும். பாருங்கள் அந்த சுண்ணாம்பு வந்து கரைச்சிட்டு இருக்கிறோம் சூப்பர் ஒயிட்டு. இதான் வந்து ஐமான் காலேஜ் கட்டிடம், ஒரு அரை பிளாட்டில் கட்டியிருக்குது. நல்லா இருக்குது கட்டுறேன். ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் வேலை செய்ய போகிறோம் பாருங்கள். இப்போ தான் என்ட்ரன்ஸ் பண்ணுறோம். இது வந்து பால் சீலிங் பார்த்துருக்குது. நாங்கள் பெஸ்ட்டு பால் சீலிங் தான் பார்க்க போகிறோம். சீலிங்கு பார்த்துட்டு தான் ரெண்டாவது சிவர் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல அழகாக. இது ஒரு ஹால், லெஃப்ட் சைட்டில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், கிச்சன் இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ வந்து எல்லா புது வீட்டுக்கு வந்து டேம் பிளாக்னு சொல்லி ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல்லாம் நாங்கள் கீழே அடிச்சுட்டு தான் நாங்கள் மேலே அடிக்கிறது, கலர் அடுத்துக்கு மேலே அடிக்கிறது. ஏனென்றால் இப்போ வர கட்டமெல்லாம் கீழ்ப்பக்கமாக வந்து உரியுது, எல்லா கட்டத்துலையும் கீழே வந்து உரியுது. அதனால் வந்து எல்லாத்துக்குமே டேம் பிளாக் அடிச்சுட்டு தான் அடிக்கிறோம். இது வந்து ஒரு கிச்சன், பாத்ரூம், அடுத்தது வந்து கிச்சன், இது ஒரு பெட்ரூம் போகுது பாருங்கள். இது ஒரு பெட்ரூம், நல்லா இருக்கு. ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாக் பாத்ரூம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் எதுவும் போடலை. நாங்கள்லாம் பெஸ்ட்டாக
சூப்பர் ஒயிட் அடித்து பட்டி ரெண்டு ஓடு பார்த்துட்டு ப்ரைமர் அடித்து தேய்ச்சி தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டைல்ஸ் கார் வருவாங்க. டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். செந்தூரன் கே சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சேனல் தோங்கி 2 வருஷம் ஆச்சுது. நல்ல சப்போர்ட், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பொறுமையாக தான் வருது எனக்கு வீடியோ. பெரிய அளவில் எனக்கு ஒரு சில வீடியோ தான் ரீச் ஆகிருக்குது. நான் அப்படி இருந்தும் தயங்காமல் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஓகே, எந்த இதுவும் இல்லாமல் போட்டுட்ருக்கிறேன். இது வந்து பாருங்கள், பால் சீலிங் வந்து பட்டி பார்க்குறோம். இதுதான் பால் சீலிங், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், பட்டி பார்த்த உடனே அந்த சீலிங் வந்து அழகாக இருக்கும். நல்லா கட்டிங் நல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இது ஃபுல்லாகவே பட்டி வேலை தான். வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். எப்படி எப்படி பட்டி பார்க்குறோம், எப்படி தேய்க்கிறோம்ன்ட்டு நான் போட்டிருக்கிறேன். நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். பட்டி வாங்குறேன்னா ஜேகே பட்டி வாங்குங்க. என்னோடய கே சேனலாக நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னென்னா நல்ல பட்டி நான் நிறைய வருஷமாக எடுத்துகிட்ருக்கிறேன். மற்ற என்னோடய வீடியோ ஷேர் பண்ணு, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து போட்டு விட, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்க யோசிக்க அடிதான் எடுக்கிறேன் பாருங்க பாருங்க இல்லடா எடுத்து இல்ல ஜாயிண்ட்ல மொத்தமா விடுறீங்க அது மட்டும் தான் பிரச்சனை அங்க இருந்து விடும்போது ஜாயிண்ட் இருக்குல்ல பாலாஜி வலிச்சு விடுறான் பாருங்க அதே மாதிரி வலிச்சு விடுறான்